ஜாக்டோஜிகா அமைப்பில் இல்லாத 6 சங்கத்தினர் ஒருநாள் அடையாள வெளிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 21 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், தமிழ்நாடு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் மாநில மைய சங்கம், ஊர்தி ஓட்டுநர் சங்கம், தலைமைச் செயலகம் சங்கத்தினர் ஆகியோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். மருத்துவத்துறை தவிர்த்து பிற அரசு துறைகளில் உள்ள ஊழியர்கள் பணியை புறக்கணித்ததால் பணிகள் முடங்கியுள்ளன. அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. தமிழ்நாடு அரசு அலுவல் ஒன்றியத்தில் உள்ள 8 லட்சம் ஊழியர்கள் ஒருநாள் வெளிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அந்த அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மருத்துவத்துறை தவிர மற்ற அனைத்து துறைகளிலும் இன்று ஸ்ட்ரைக் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவத்துறையிலும் அரசு அலுவலர்கள் அலுவலகத்திலே உள்ள அனைத்து பணியாளர்களும் இன்று ஸ்ட்ரைக்கில் கலந்து கொள்கிறார்கள். மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட 300க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆட்சியர் அலுவலக ஊழியர்களில் ஒரு சிலர் வேலைக்கு வந்துள்ளனர். பெரும்பாலானோர் பணியை புறக்கணித்துள்ளனர். இதனால் அரசு அலுவலகங்களில் வழக்கமான பணி பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதிலும் உள்ள அரசு அலுவலகங்களிலும் குறைவான அளவிலேயே ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். ஸ்மார்ட் கார்டு வாங்குறதுக்காக வந்திருந்தோம். இப்போ ஃபுல்லாக அவங்க ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. அதனால இப்போ எல்லாருமே கொஞ்சம் அதெல்லாம் வந்துட்டு போகிறாங்க, திரும்பி போகிறாங்க. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப இனிமேல் கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று பள்ளிக்கல்வித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டும் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. நேற்று இரவு 7 மணி வரை கால அவகாசமும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 1582 ஆசிரியர்களை பள்ளிக்கல்வித்துறை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. நேற்று வரை 4500 ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பவில்லை என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பணிக்கு திரும்பாத ஆசிரியர்களுக்கு இனிமேல் கால அவகாசம் வழங்கப்படாது என்றும் விதி 17B-யின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதற்காக ஆசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. மீண்டும் பணிக்கு திரும்பினாலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கூறும் இடத்திலேயே ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது.